ஆன்மீக பக்தர்களுக்கு என் முதல்கண் வணக்கம் என்று ஒரு ஆன்மீக பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது பெருமக்குள் கிராமத்தில் ஒரு சிறிய மலையில் அமைந்துள்ள சிவன் ஆலயமாக கருதப்படும் ஸ்ரீ ஸ்ரீஸ்ராலீஸ்வரர் கோவில். இது மிகவும் பழமையான தொன்மையான கோவில். இக்கோவிலுக்கு செல்லும் வழிகள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் டவுனிலிருந்து திண்டிவனம் டு மரக்காலம் இடையில் பெருமுக்குள் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து சுமார் 41 கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டிவனம் டவுனிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் பிரம்மதேசம் கிராமத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் பெருமுக்குள் பஸ் ஸ்டாப்பிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்வது பஸ் வசதிகளும் டூ வீலர் வசதிகளும் இருக்கின்றன. இக்கோவில் சுமார் கிபு 7ஆம் நூற்றாண்டில் சாலீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்களும் ஐதீகம் கூறுகிறார்கள். இக்கிராமத்தில் இந்த மலையின் மேலே ஏறும்போது ஒரு 10 நிமிஷத்தில் மலைகளை ஏறிடலாம். அடிவாரத்தில் வந்து ஒரு காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது, அதுவும் பழமையான கோவில். அதை தரிசனம் செய்துவிட்டு மலை மேல் ஏறும்போது கீழே ஒரு குளங்கள் இருக்குது, மேலே மலை மேலேயும் ஒரு குளங்கள் இருக்குது. இங்கே வந்து இந்த குளத்தில் வந்து பல வரலாறுகள் இந்த குளத்துக்கு இருக்குது. அந்த குளத்தை பார்த்துட்டேனே அப்படி மேலே போனீங்கன்னா சாலீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து கிமு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து கட்டப்பட்டதாக அந்த ஊர் மக்களும் நம்ம இதிகாசங்களும் கூறியது. இது மிகவும் பழமையான இந்த கோவில். இது வரலாறு பார்த்தோன்னா இந்த கோவிலோட சீதா கோவிலே இருக்குது. இங்கே வந்து இந்துக்களோட காவியமான இராமாயணத்தின் மையம் பெண் கதாபாத்திரத்தில் சீதா இந்த குகையில் வாழ்ந்ததாக அந்த கிராம மக்கள் நம்புகிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரே பெட்ரோக்ளிப் இதுவாகும். இங்கு வால்மீகி தவம் செய்த குகை இங்கே இருக்குது. அது இன்னமும் நம்மளுடைய அடையாளமாக இருக்குது. இது மிகவும் பழமையான தொன்மையான இடம். இராமாயணத்துக்கே வால்மீகி முக்கியம். வால்மீகி வந்து இங்கே வந்து தவம் செய்தது அங்கே வந்து இன்னமும் நினைவு சின்னம் இருக்குது அந்த கோவிலில். இக்கோவில் வந்து கடல் மட்டத்தில் சுமார் 437 சதுர அடி உயரத்தில் இக்கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து முதல்ல வந்து செங்கற்களால் கட்டப்பட்டது தான் இந்த கோவில். அதுக்கப்புறம் இங்கே வந்து கிமு 1118 முதல் 1135 காலகட்டத்தில் வந்து இங்கே சோழமன்னு பாண்டியன் சம்பூர்ஜன் விஜயநகரம் ஆட்சி காலத்தில் வந்து கோவில் வந்து சீரமைச்சாங்க. இப்போ வந்து இந்த கோவிலில் வந்து தூண்களும் போட்டு நல்லா பிறகு பிரம்மாண்டமாக கோவில் இருக்குது. இந்தியாவிலே மிகவும் பழமையாக கருதப்படும் கோவில். இன்றும் நம் பல பேருக்கு தெரியாத இக்கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்குது. இராமாயணத்தில்
சொல்லப்பட்ட அவர்கள் வாழ்ந்த ஒரு அரிய கோவில். இது பல மக்களுக்கு பல தர மக்களுக்கும் தெரியாமலே இருக்குது. இது நம்மளுடைய நினைவு சின்னம். இது அனைவரும் நம் இந்துக்களாகிய அனைவரும் நம்ம ஒரு நாள் போய் பார்க்க வேண்டிய மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தியான ஒரு கோவில். இக்கோவிலில் சிவலிங்கம் சாலீஸ்வரர் கோவில் இருக்குது. அதை சுற்றி விநாயகப் பெருமான் கோவில் இருக்குது. அதை சுற்றி தக்ஷாமூர்த்திக்கு இருக்குது. அப்படியே இறங்கி வந்தோம். நன்றி.